என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு பதிவு, என்ன பதிவு போட போகிறோன்னா, முதல் முறையாக ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு சில நாட்களாகவே தவறான சித்தரிக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் வருது. அதை பார்த்து எல்லோரும் என் தப்பை சுட்டி காமிச்சா திருப்பி என் தவறுகள் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஓகே, ஒரு சமீபத்தில் ஒரு யூடியூபர் ஒருத்தர் கைது பண்ணி அந்த நடவடிக்கை எடுத்துருந்துச்சு காவல்துறை. அந்த காவல்துறை கைது பண்ணி காவல்துறையில் இருக்கும்போது பேசியிருந்தால் ரைட்டு, ஆனால் வழக்கு நீதிமன்றத்தில் கை இருக்குது. நீதிமன்றத்தில் இருக்கும்போது யாரும் அந்த வழக்குகளை பற்றி பேசக்கூடாது. பேசுனா ஏன்னா நீதிமன்றத்தில் ஒரு ஆளை கொண்டு போய் தவறு செஞ்சு அந்த நீதிமன்றத்தை கொண்டு தண்டனை பிடிச்சி ஒரு விஷயம் கிடப்பன்னா நீதிமன்றத்து மூலமாக தான் நீங்கள் வந்து வெளியில் வரணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, சிஆர்பி செக்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்களே, டெரரிசம் ஆக்டு, டெரரிசம் ஆக்டு கீழே யார் வேணால் எங்கே வேணால் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்களே. என்னோடய மாநிலத்தில் யார் டெரரிசம், யார் தீவிரவாதிகளிருந்து ஊடுருவிக்கான்னு சில அமைப்புகள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து அந்த அமைப்புகளை பற்றி பிறக்கக்கூடிய காவல்துறை, அது காவல்துறைன்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மாநில அரசு, தமிழ்நாடு மாநில அரசு வந்து கொலை சொல்கிறதுக்கு சில ஊடகங்கள் இருக்குது. நான் அந்த ஊடகத்துக்கு மூலயமா நீங்கள் வந்து தவறான பரப்புரையை வந்து மக்கள்கிட்ட சென்று சேர்க்குறீங்க. உங்களுக்கு சில ஃபாலோவர்னு சொல்லிட்டு தவறான நிகழ்வுகளை வந்து மக்கள்கிட்ட சென்று சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் அதுக்கு மேலே ஒரு யூடியூபரை வந்து தவறாக பேசக்கூடாது. ஏன்னா வழக்கு இப்போ நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த நீதிமன்றத்தை என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஒரு இன்றைக்கி என்ன கேள்வி கிடைச்சுன்னா, அது நீதிமன்றத்துக்கும் அரசுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். இடையில நம்ம போய் இந்த ஊடகம்னு சொல்லிட்டு, ஊடகம் ஒரு யாருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் சரி, இந்தமாரி நானும் அவருடைய அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கு எதிரான ஆட்கள், ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசை வந்து எயித்தம்னா நம்ம பெரியாராயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுனீங்கனாலும் நீதிமன்றத்தை நீங்கள் அவமதிப்பு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது அந்த வழக்கை பற்றி பேசக்கூடாது யாருக்குமே. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு முடிஞ்சு அதோட தீர்ப்பு வந்து யார் நிரபராதி யார் குற்றவாளி இதை வந்து நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து புள்ளி ஓரத்தில் போடுறீங்களே, நான் ஜென்ரலாக கேட்குறேன், புள்ளியோரத்தில் போடுறீங்க, தமிழ்நாட்டில் சில ஆட்கள்லாம் வந்து கூடியிருக்காங்க, அதனால் இங்கே நக்சலைஸ்ட் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் உள்ளே இருக்காங்கன்னு இதை பொதுவெளியில் சொல்கிறது நேராக காவல்துறை சொல்லாமல். காவல்துறை சொன்னீங்கன்னா நம்ம மாநிலம் காப்பாற்றக்கூடிய தமிழ்நாட்டை பற்றி சில தவறான கண்ணோட்டங்கள்லாம் இருக்குது. அந்த தன்னான கண்ணோட்டங்களை வந்து கொள்ளலாம்ல நீதிமன்றத்திலேயோ, இல்லை உங்கள் இருக்கக்கூடிய மத்திய அரசுகளையோ, இல்லை மாநில அரசு பிடிக்கிறனா மத்திய அரசு சொன்னாங்க சில ஆட்கள்லாம் இருக்காங்க அவங்க கடையடுங்கன்னா மத்திய இருக்கக்கூடிய உறவுத்துறை வந்து கேட்டுச்சுன்னா எல்லா மாநிலமும் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகும். அவ்வளோதான் என்னால் பேச முடியும். இனிமேருக்கு ஒரு சில ஏன்னா இப்போ நிலைமை வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஏற்கனவே இந்த யூடியூபர் வந்து போன் சென்ற ஆட்சியில் வந்து அவர் தவறான பற்றி அரசை பற்றி போட்டுட்டாங்கன்னு சொல்லி அப்போ இருந்தக்கூடிய அனைத்து இந்திய அனதேவிட முன்னேற்ற அதிமுக அரசு அவர் மேலே சில குற்றச்சாட்டுகளும் வச்சாங்க. அதுக்கான குற்றச்சாட்டு வச்சு முகாந்திரம் எங்கன்னு கேட்டால் பதில் இல்லை. ஏன்னா முறையான இது வந்து பதியலை, வாக்குகளை பதியலை, அவன் மேலே சும்மா பேருக்கு மிரட்டுறதுக்கு காவல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமும் அதே நிகழ்ச்சியில் தலைவர் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்தமாரி அவர் சொன்னக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன அவர் மேலே வச்சு அப்போ குற்றச்சாட்டுகள்னா, தொடர்ந்து ஒரு கட்சிக்கு எதிராகவோ இல்லை ஒரு அரசுக்கு எதிராகவோ தொடர்ந்து இவர் வந்து தவறான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. அரசை பற்றி விவசாயிக்கிறது யாருக்கு என்ன உரிமை வேணால் இருக்குது, தவறு செஞ்சால் கேட்க தான் செய்வோம், தவறுன்னு தான் சுட்டி காமிச்சா திருத்திக்கணும். அது அவங்களோட அரசாங்கத்தில் தப்போ அவங்களுடைய ஆட்கள் எதுவும் தவறாக பேசியிருந்தாங்கன்னா அதற்கு நீங்கள் அவங்க மேலே சரி முறையான வழக்குகளை போட்டு அந்த வழக்குகளுக்கு நிலைமையில வந்து தவறாக பேசியிருக்கீங்கன்னு சொல்லி அதை நீங்கள் கொடுங்க. அதை தான் நாங்கள் கொடுங்க. ஏன்னா ஏற்கனவே கொரோனா டயத்தில் நீங்கள் சில விஷயங்கள்லாம் பேசுனீங்க, அதெல்லாம் நாகப்படுத்த விரும்பல. சென்ற அரசாங்கம் பண்ண விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து தமிழ்நாடு வந்து சுற்றி எங்கே பார்த்துருமோ பிணங்களை எழுதியக்கூடிய நிலைமை இருக்குன்னு நீங்கள் அந்த நிலைமை யார் உண்டாக்குனது ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கான தீர்வுகளை கொடுக்குற மாதிரி யாரும் இது கிடையாது. சரி,
மாநிலத்தில் நக்சலைஸ் உடவேட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சில அமைப்புகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, அந்த அமைப்போட்டு நான் கேட்குறேன், நீங்கள் வந்து பொது வழியில் போய் வைக்கிறீங்க, அதை வந்து காவல்துறையிட்ட வைக்கிறாமே, இந்தமாரி ஆட்கள் உருவிருக்கேன் இவங்க மாதிரி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி வைக்கிறாமே, இது ஏன் ஒரு விஷயத்தை திருப்பி 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 நோண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நான் ஜென்ரலாக தான் கேட்குறேன், யாரையும் நான் குத்தி காமிக்கணும்னு இல்லை. நான் எந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விழாக்களுக்கோ எந்த கட்சி சார்பர்களுக்கோ யாருக்கு நான் வந்து பாரபட்சம் இல்லாமல் பேசுகிறேன், ஏன் ஒரு சாமானியான குடிகளமாக தான் பேசுகிறேன். தொடர்ந்து ஒரு தவறான விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட பரப்பாதீங்கன்னு சொல்லி அதுக்கான தீர்வுகளை வந்து கொடுங்கிறதுக்கு நம்ம மாநில அரசுக்கு கொடுக்கலாம். மாநில அரசுக்கு கொடுக்குறோம்னு மாநில அரசு செய்து செய்யலையா, மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கு இந்த மீச்சர் ஆட்கள் ஊடிவிட்டுருக்காங்க, அவங்க லிஸ்ட்டில் இங்கே இருக்குது, இதை வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்மந்தப்பட்ட மாநிலத்துக்கு கேட்பாங்க, மாநிலம் சரியான பதில் இல்லைன்னா தான் சிஆர்பி செக்ஷன் வழி அவங்களோட என்ஐஏ ஏஜென்சி நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிமாங்க புலனாய்வு மத்திய புலனாய்வு படையை வச்சு போனாங்க. ஒரு மாநிலத்தில் தப்புன்னு தவிர மற்ற எந்த மாநிலத்தில் கூடிய தவறு வந்து மாநிலத்தில் வந்து இந்த தவறான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துறாங்க, தவறான விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட தொடர்ந்து பழக்கிட்டாங்க, தவறான தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் தான் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அடுத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கேட்காம வந்து கைவிடணும். நீங்கள் பேசுகிறதே நீங்கள் கேட்கக்கூடாது, பேசினாலே வந்து பேசினாலே தப்பு அப்படின்னா இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அது பேசினா தவறுனா அதற்கான ஆதாரங்கள் தலைவுகளை வந்து மக்கள்கிட்டையோ இல்லை ஊடகங்களில் வைக்கிறீங்கன்னா அதற்கான தலைவுகளை வந்து சென்று சேர்க்கிறதுக்கு முறையான ஆவணங்கள்லாம் கையில் வச்சு பேசணும். ஏதோ போனப்போ கூட போட்டு கொளுத்தி போட்டு போகிறது வந்து இது இந்த மண் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மண் இங்கே கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ணுற விஷயம்னா மாநிலத்தோட உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்கும், மாநிலத்தோட உரிமை இல்லை, மாநிலத்தோட காவல்துறையும் சரி இப்போ இருக்கக்கூடிய ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சரையும் சரி நீங்கள் வந்து அவமதிக்க மாரி இருக்குது. ஏன்னா எப்படா ஒரு விஷயத்தக்கடை தான் தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது கலவரத்தை பண்ணணும், மதக்கலவரத்தை ஏற்படுத்தணும், இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை சேர்க்கணும்னு சில ஆட்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயத்துக்கு கேட்குறேன், நீங்கள் வந்து தவறு நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களே, அந்த தவறு நடந்ததை பொது வெளியில் வைக்கிறீங்களே, அந்த பொது வெளியில் வைக்கிறத மாநிலத்தில் முதலமைச்சர் நம்ப வேணாம், ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர் தான் மேலே உட்காந்துருக்காரு. மாநிலத்தில் முதலமைச்சர்கிட்ட சொன்னால் நீங்கள் சரியான முன்னெடுக்கணுங்க, மாநிலத்தில் காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட அப்படி கொடுக்குறாங்கள, ஒரு விஷயத்தை ஏன் திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கீங்க. அதுவும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது அந்த சம்மந்தப்பட்ட ஆள் மேலே என்ன விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி நிறுவனமானால் நீங்கள் அப்புறம் பேசலாம். நான் அதெல்லாம் விட்டுட்டேன், நீதிமன்ற விளக்கு போட்டு ஒவ்வொரு நாளும் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை வந்து மக்கள்கிட்ட போயிருந்தா மக்கள்கிட்ட வந்து நீங்கள் சில ஆட்களை வந்து தவறாக யூஸ் பண்ணி மாநிலத்தோட உரிமையை மட்டும் இல்லை மாநிலத்தோடைய எல்லா விஷயத்துலையும் சரி மனசுக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் மாநில அரசுக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கும் சரி சில ஊடுருவக்கூடிய நக்சலைட்ஸும் வந்து ஊடுருவி அவங்க மக்களோட மக்களாக கலந்து இங்கே ஒரு கலவரம் பண்ணுறதுக்கான நடவடிக்கையை நீங்களே உறுதி பண்ணுறீங்க. இதற்கான ஒரு சில தகவல் வந்து ஒரு சில ஊடக நண்பர்கள் கேட்டுக்கிறேன், உங்களுடைய மனசாட்சிக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மாநில அரசியல தவறு பண்ணிச்சுன்னா இந்த தவறுகளை சுற்றி காட்டுறதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, அதில் மறக்கக்கூடாது. ஆனால் பண்ணாத விஷயத்தை பண்ணுன்னு சொல்லி மக்கள்கிட்ட பிம்பம் காட்டினீங்கன்னா அது வேற மாரி விளைவுகள் வரும். நான் இந்த யூடியூபர் இவர் வந்து இப்படி பண்ணியிருக்காரு, இவர் இப்படி பண்ணியிருக்காரு, இவர் இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லினா குத்தி காப்பிவங்க அவங்க அவங்களுக்கு தெரியும் அந்த மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா மக்களுக்கு அதை யூடியூபர் இருக்காங்கன்னா. ஏன்னா எல்லா யூடியூபும் இப்போ இருக்கக்கூடிய மாநில மத்திய அரசுக்கு கட்டுக்கீழே தான் வருது. தவறாக பண்ணாங்கன்னா யூடியூப்பில் போட்டாங்கன்னா யூடியூப்போட கைட்லைன்ஸை மீறுற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது அடுத்த பிரச்சனை, தொடர்ந்து ஒரு பிரச்சனையை திருப்பி 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 தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூடியூப் சும்மா இருக்காது, அது அடுத்த பிரச்சனைகள். ஓகேவா, அதான் ஒரு பேச்சுரிமையை நீங்கள் வந்து பேசவே கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் ஒரு தடவை பச்சாவும் பண்ணணும்னு சொல்லிட்டு சில ஆட்கள்லாம் இருக்கீங்க, அந்த ஆட்கள்லாம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டோன்னா வழக்கு முடிஞ்சு அதோட தீர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து பேசணும் பொதுவில்லை, அதுக்கடையில் இந்த விஷயங்களை பண்ணால் அது வேறு மாரி போகும்.
நீங்கள் பேசுகிற ஒரு விஷயம் வந்து மாநில அரசுக்கு வந்து கவர் பண்ணி மாநில அரசோட உரிமையை நீங்கள் பண்ணணும், அப்படி பிடுங்கணும், இவங்களை எப்படி அசிங்கப்படுத்தணும்னா நீதிமன்றத்தை நீங்கள் அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். அதுக்கு மேலே யாரையும் குத்தி காமிக்கணும்னு நம்ம இந்த வீடியோ போடல. சமூக வலைதளங்களில் சில நாட்களாக இந்த வழக்குகளை வந்து பற்றி ஒரு தலைவர்கள் போயிட்டுருக்கு. இதை வந்து மாநில அரசு இதை விஷயத்தை வந்து இரும்பு குடம் கொண்டு நடக்கினாதான் அது நடக்கும்.